வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ அல்வா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லான்னு இப்போ பார்ப்போம் இதுக்கு முதல்ல பலாப்பழம் தேவை இந்த பலாப்பழத்தை தண்ணி விடாமல் மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சிக்கணும் அந்த விழுது ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வெல்லம் வந்து ஒன்னேகால் பங்கு எடுத்துக்கணும் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நெய் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க முந்திப்பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு நல்ல அடி கனமான பேனில் இந்த அரைச்ச விழுது பலாப்பழ விழுதை போட்டு நல்லா கி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி கனமில்லாத பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சி போயிடும் அதனால அடி கனமான பேன் எடுத்துக்கோங்க அதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு டீஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த விழுது கொஞ்சம் லைட்டாக கலர் மாற தொடங்கும்போது நம்ம வந்து இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நான் இந்த வெள்ளத்தை ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அதில் கல் மண் தூசி ஒன்றும் இல்லை அதனால நான் அப்படியே போடுறேன் இதே நீங்கள் புதுசாக வாங்கியிருந்த வெள்ளம்னா அதில் தூசி இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னா இதை லைட்டாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா சுட வச்சு கரைச்சிட்டு ஒரு வடிகட்டியால் வடிகட்டிட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க இதை அடிப்பிடிக்காமல் நல்லா தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருங்க வெள்ளம் இப்போ கரைய தொடங்கிடுச்சு இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வெல்லம் ஃபுல்லும் கரைஞ்சிருச்சுன்னா அது வந்து கொதிக்க போது கையிலெல்லாம் தெறிக்கும் அதனால் நீங்கள் வந்து கரண்டி வந்து கொஞ்சம் நல்ல நீளமான கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அடுப்பை விட்டு தள்ளியே இருங்க இல்லைன்னா அது தெரிச்சிச்சின்னா கையில் வந்து கொப்பளம் வந்துடும் அதனால கவனமாக பார்த்துக்கோங்க தொடர்ந்து கை கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும் கிளறிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு இப்போது நம்ம இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அது ரொம்ப கொதித்து வெளியில் நிறைய போது அடுப்பை சிம் எப்போனாலும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அப்படி வச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரமாக அடிபிடிச்சிரும் இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா இந்த அடுப்பை சுற்றி தெரிச்சிருக்குல்ல அதை வந்து நீங்கள் இந்த டிஷ்ஷு பண்ணி முடித்த உடனேயே க்ளீன் பண்ணிடுங்க அடுப்பு சூடாக இருக்கும்போதே க்ளீன் பண்ணிடுங்க அப்போ ஈஸியாக அது வந்து போயிடும் இல்லைன்னா ஆறிடுச்சின்னா அது ரொம்ப கெட்டியாயிரும் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாயிரும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்க இது வந்து ஃபுல் கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிளறிகிட்டே இருக்கக்கூடாது அப்படி வச்சோம்னா ஆற ஆற இன்னும் இறுகி போயிடும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் முதல்ல கொதிச்சப்போ பாருங்கள் வெளியில் நிறைய தெரிக்கும் ஆனால் இப்போ வந்து பாத்திரத்துக்குள்ளேயே அந்த கொதி வந்து அடங்கிரும் அந்த பாத்திரத்தை விட்டு வெளியிலயே வராது அந்த மாதிரி டைம் தான் இதுக்கு கரெக்டான பக்குவம் இதை இறக்கி வச்சிடலாம் இதில் வந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பலாப்பழ அல்வா ஆனால் இதே வந்து இந்த முந்திரி பருப்பு போடாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு பலாப்பழ பாயாசம் பண்ணலாம் அது எப்படிங்கிற ரெசிபி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இது நல்லா ஆறினதும் ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதக்கணக்கில் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது பலாப்பழ அல்வா ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்